அன்பான தெய்வ பிள்ளைகளே, நாம் இந்த நாளிலே இந்த வீடியோவில் இயேசு கிறிஸ்து யார் என்பதை குறித்து யோவான் எழுதின சுவிசேஷத்திலிருந்து தியானிப்போம். முதலாவதாக, இயேசு கிறிஸ்து ஜீவ அப்பமாய் இருக்கிறார். யோவான் 6:48 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம், ஜீவ அப்பம் நானே. ஆங்கில வேதாகமத்தில் John 6:48 வி கேன் ரீட் லைக் திஸ், ஐ எம் த பிரெட் ஆஃப் லைஃப். யோவான் 6:51 வசனத்தில் நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் என்று இயேசு தன்னை குறித்து சொன்னதை நாம் வாசிக்கலாம். இரண்டாவதாக, யோவான் 8:12 இயேசு தன்னை குறித்து சொல்லும்போது நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆங்கில வேதாகமத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம், John 8:12 ஐ எம் த லைட் ஆஃப் த வேர்ல்டு. மூன்றாவதாக, யோவான் 10:9 இயேசு தன்னை குறித்து சொல்லும்போது நானே வாசல் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆங்கில வேதாகமத்தில் John 10:9 வி கேன் ரீட் லைக் திஸ், ஐ எம் த கேட். நான்காவதாக, இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லும்போது யோவான் 10:11 வசனத்தில் நானே நல்ல மேய்ப்பன் என்று கூறுகிறதை காணலாம். ஆங்கில வேதாகமத்தில் John 10:11 we can read like this, I am the good shepherd. ஐந்தாவதாக, யோவான் 11:25 இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லும்போது நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று கூறுகிறதை நாம் வாசிக்கலாம். ஆங்கில வேதாகமத்தில் John 11:25 we can read like this, I am the resurrection and the life. ஆறாவதாக, யோவான் 14:6 இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லும்போது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று கூறுகிறதை காணலாம். ஆங்கில வேதாகமத்தில் John 14:6 we can read like this, I am the way and the truth and the life. ஏழாவதாக, இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து கூறும்போது யோவான் 15:5 வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கலாம், நானே திராட்சை செடி என்று. ஆங்கில வேதாகமத்தில் நாம் வாசிக்கும் போது John 15:5 ஐ எம் த வைன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இயேசு தன்னை குறித்து கூறின 7 காரியங்களை குறித்து நாம் இந்த நாளிலே பார்த்தோம். முதலாவதாக, இயேசு நமக்கு ஜீவ அப்பமாக இருக்கிறார். இரண்டாவதாக, இயேசு நமக்கு ஒளியாக இருக்கிறார். மூன்றாவதாக, இயேசு நமக்கு வாசலாக இருக்கிறார். நான்காவதாக, இயேசு நமக்கு நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார். ஐந்தாவதாக, இயேசு உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறார். ஆறாவதாக, இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். ஏழாவதாக, இயேசு திராட்சை செடியாயிருக்கிறார்.